ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குட்டிங்களுக்கு வந்து நிறைய பேர் ஃபீட் பண்ணுறது கட்டில் வந்து குட்டிங்களோட வந்து என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. குட்டிங்களோட வந்து மெயினாக வளர்க்குறது வந்து லைவ் பிளான்ட் ஹவுஸ், நல்ல க்ரோத்தாங்க. ஸோ குட்டிங்களோட வளர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட்டோடைய க்ரோத் எங்கேயோ இருக்கும். ஸோ என்னோட அந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட், அந்த லைவ் பிளான்ட், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக் வீட் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நல்ல க்ரோத்துங்க. மற்ற இதில் போட்டு வளர்த்துறதோட குட்டியில் போட்டு வளர்த்துனா நல்லாவே லைவ் பிளான்ட் க்ரோத் ஆகுது. ஸோ அது வந்து நல்லாவே தெரியுதுங்க. அதை தாண்டி வந்து குட்டியும் நல்லா க்ரோத் ஆகுது. ஸோ லைவ் பிளான்ட் இல்லாமல் ஒரு பக்கம் குட்டி வச்சுருந்தா அது நல்லா க்ரோத் இல்லை. ஸோ லைவ் பிளான்ட் வச்சுருந்தா நல்லா க்ரோத், அதுக்குன்னு வந்து லைவ் பிளான்ட் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ என்னோட இதில் சொல்கிறேன், லைவ் பிளான்ட் வளர்த்துறதுனால வந்து என்னென்ன யூஸ்னால் மெயினாக வந்து இந்த அல்கேஸ் ஃபார்ம் ஆகும், அந்த அழுக்கெல்லாம் போய்ட்டு நல்லா இதாகிக்கும். ஸோ அதை சாப்பிடுங்க, நல்லா வந்து ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்தீங்கன்னா லைவ் பிளான்ட் வளர்த்தாமல் வச்சுருந்தோம்னா இதாகாது. குட்டிங்களோட வந்து மெயினாக வந்து லைவ் பிளான்ட் போட்டு வளர்த்தனா நல்லா லைவ் பிளான்ட்டு க்ரோத் ஆகும், குட்டியும் நல்லா க்ரோத் ஆகுதுங்க. ஸோ இது வந்து என்னோட இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் க்ரோத் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்த எவ்வளோ தான் பாருங்கள் அழகாக தெரியுதுங்களா. ஸோ லைவ் பிளான்ட் பார்க்க சூப்பராக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்களோட க்ரோத்தும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது நல்லா க்ரோத்து. பட் அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம், குட்டிங்களுக்கு க்ரோத் என்னென்னா சைஸு கொடுக்கணுங்க. எப்பயுமே நான் சொல்கிறது தான், டப்ஸினுடைய சைஸ் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபிஷஸ்க்கு க்ரோத் ஆகும், நல்லா இதாகும். அவ்வளோதாங்க, மெயினாக அதை தான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே மார்னிங் எடுக்கிறேன் இந்த வீடியோ, எப்பவுமே வந்து மதியான டைமில் வந்து எடுப்பேன், இந்த டைம் மார்னிங் எடுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து மெயின் ஃபீடு வந்து தவிடு தாங்க, வேறு எந்த ஃபுட்டுமே கொடுக்குறதில்ல குட்டிங்களுக்கு. ஆப்டிமம் ஃபுட்டு கூட தவிடுக்கு அப்புறம் தான், பெருசாகி கொஞ்சம் போர் அடிச்சுற மட்டும் தான் கொடுப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தவிடு தாங்க, தவிடு தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.